வெல்கம் பேக் டு அ கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன். இன்னைக்கு நம்ம உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அந்த முட்டையோட பச்சை வாசனை எதுவுமே வராது. முட்டை பிடிக்காதவங்க கூட இந்த குழம்பு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே நம்ம மட்டன் எலும்பு குழம்பு வைக்கிற அந்த ஸ்மெல்லோடையும் டேஸ்டோடையும் இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இதுக்கு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இந்த மூணு காய் வந்து ரொம்ப மெயின். இதுதான் இந்த குழம்போட ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சின்ன வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் தக்காளி போதும். நாங்கள் நாலு பேருக்கு ஏற்ற மாதிரி குழம்பு செய்கிறோம். நாங்கள் ஏழுலேருந்து எட்டு முட்டை எடுத்துருக்கோம். நீங்கள் ஆளுக்கு ரெண்டு முட்டை கனெக்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அதுக்கான மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சர் கிரைண்டரில் 1/4 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 5 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா போட்டுக்கோங்க. 1/2 முடி தேங்காய். இதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக பண்ணி ஊற்றாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி 1/2 ஸ்பூன் சோம்பு, நம்ம வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம் அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது லைட்டாக பிங்க் கலர் ஆனதும் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பை, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வெட்டி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க காய்கறிகளையும் அதில் சேர்த்துக்கோங்க. இந்த மூணு காய்கறியும் ரொம்ப மெயின். இந்த மூணு காய்கறி போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு அந்த மட்டன் குழம்பு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். காய்கறி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த காய்கறியில் எந்த தண்ணியும் ஊற்றக்கூடாது. ஊற்றாமல் ஒரு 3 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கனாலே காய் நல்லா வதங்கி வந்துடும். அது வதங்கினதும் 3/2 டேபிள்ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், மஞ்சள் கால் டீஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து இப்போ தேவையான அளவு தண்ணி, குழம்புக்கு நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வந்து நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குழம்பு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு மீடியமான தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். ஒரு 7 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். குழம்பு கொஞ்சம் கூடி வந்திருக்கும். அந்த தேங்காய் பேஸ்ட்டு நம்ம சேர்த்த ஸ்பைசஸ் எல்லாத்துக்கூடையும் குழம்பு வந்து கொஞ்சம் கூடி வந்திருக்கும். இப்போ குழம்பு 3/4 பதம் ஆனதும் நம்ம வச்சுருக்க முட்டையை ஒன்று ஒன்றா அந்த குழம்புக்குள்ளே உடச்சி ஊற்றிக்கணும். மேலே மேலே உடச்சி ஊற்றாதீங்க, கொஞ்சம் தள்ளி தள்ளி உடச்சி ஊற்றிக்கோங்க. உடச்சி ஊற்றிட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா குழம்பு இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். முட்டையை ரொம்ப கிளறாதீங்க, லைட்டாக ஒரு சின்ன கரண்டி வச்சு அங்கேயும் இங்கேயும் அடியில் ஒட்டாமல் லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு ரெடியானதும் மல்லித்தலை தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளோட உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. அப்படியே மட்டன் எலும்பு குழம்போட ஃப்ளேவரில் பக்காவாக இருக்கும். இது நீங்கள் ரைஸ், பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிடலாம். எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷனாக இருக்கும். நான்வெஜ் ஸ்மெல்லோட வெறும் முட்டை வச்சு செஞ்ச ஒரு குழம்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.